everyone. INSS volunteers are here to present a tribute video for Bharat Ratna Dr. APJ Abdul Kalam Memorial Day. Let us watch how Dr. Kalam has won all our hearts. இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வழங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் டாக்டர் ஹவுல் பக்ரிம் ஜெனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் 17/4/2015 அன்று பாரதி மகளிர் கல்லூரிக்கு வருகை புரிந்து நம் மாணவர்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உரையாடி நம் மாணவர்களிடையே மாற்றத்தை உருவாக்க செய்தார். அத்தகைய மாமனிதரின் வாழ்க்கை வரலாற்றை காண்போம். கலாம் ஐயா 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1954 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்று சென்னை MIT-யில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தார். 1969 ISRO-வில் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அப்போது SLV-3 ராக்கெட்டை கொண்டு ரோகிணி 1 துணைக்கோளை விண்ணில் தேவ செய்தார். நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறப்பான பங்களிப்பால் 1981 இந்தியாவின் மிக உயரிய விருதில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றார். இதை அடுத்து பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1998 மே 11 பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தி உலக நாடுகள் ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்தியாவின் பெருமையை உயர்த்தினார். பதவியை விட்டு வெளியேறிய பிறகு கலாம் அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங், அகமதாபாத் மற்றும் இந்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தூர் ஆகியவற்றில் வருகை பேராசிரியராக பணியாற்றினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். உருளை தோற்கடிக்கும் ஒரு மைய கருப்புடன் 2012 மே மாதம் இளைஞர்களுக்காக நான் என்ன கொடுக்க முடியும் என்ற திட்டத்தையும் கலாம் அவர்கள் தொடங்கி வைத்தார். APJ Abdul Kalam has served as the 11th President of India between 2002 and 2007. During his term, he was affectionately known as the People's President. Dr. Kalam was the 3rd President to have been honored with Bharat Ratna. Kalam ayya avargal Indiavil pala padavigal vagithirpinum avarukku manavargaludan uraiyaduvathu migavum pidithamana or paniyaga irundhathu. அவர் ஒரு முறை அசாமின் மாணவர்களுடன் உரையாடும் போது அவருடன் உரையாடிய மாணவி அன்வேஷா ராய் அவர்கள் கூறியதாவது, அவர் அங்கு ஒரு முன்னாள் ஜனாதிபதியாகவோ அல்லது ஒரு விஞ்ஞானியாகவோ அவர்களுடன் உரையாடவில்லை, ஒரு நண்பனை போல் உரையாடினார் என்று அந்த மாணவி கூறுகிறார். கலாம் தன் வாழ்நாளில் கூறிய அறிவுரைகள் இன்று வாழ்க்கைக்கு வழிகாட்டும் முத்துக்களாக மாறியுள்ளன. அதில் சில: அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் எங்கோ யாரும் செய்து கொண்டே இருக்கின்றனர். வெற்றி என்பது ஒரு நிழல் போல, நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடனே வரும். 2020 எழுச்சி தீபங்கள்னு எத்தனையோ புத்தகங்களை எழுதி இருந்தாலும் விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஆங்கிலத்துல அவருடைய வரலாறை பத்தி எழுதின புத்தகம் ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அக்னி சிறகுகள்னு தமிழ்ல கூட அந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. ஒரு அறிவியல் அறிஞரா இருந்தா கூட கவிதைகளை பேசுவதிலும் சரி, பொன்மொழிகளை பேசுவதிலும் சரி, அப்துல் கலாம் ரொம்பவே கை தேர்ந்தவர். இயற்கையையும் மரங்களையும் நேசித்த ஒரு மனிதர். Dr. Abdul Kalam often spoke to children and the country's youth, inspiring them to think big in life. He said, "Failure will never overtake me if my determination to succeed is strong enough." Dr. Abdul Kalam passed away on the evening of July 27, 2015 in Shillong. He collapsed during a speech at the Indian Institute of Management. He was 83. "When I'm dead, do not declare a holiday. Instead, work a day extra." Yes, these were the profound words of Dr. Abdul Kalam. I want the young people to understand how to manage the failure. If you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. See, I have the feeling whenever I do something, I feel happy. You want to be you? Yes. Not everybody else. By breaking their limits of their imagination, they change the world. Creativity leads to thinking. When he enters the classroom, my teacher, I see radiation of purity of life. A leader should work with integrity and succeed.